ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சென்னையிலிருந்து ஸ்ரீ குரு நித்யா சங்கர். இன்றைய பஞ்சாங்கம் சுபக்ருது வருடம் தை மாதம் 15 நாள் ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் சுக்லபட்ச அஷ்டமி திதி சுபயோகம் பவகரணம் நட்சத்திர நாம எழுத்துக்கள் வி லு லே லோ. இன்றைய அட்சய ராசி பலன் மேஷராசி. இன்று வீடு வண்டி வாகனத்தால் பிரச்சனை ஏற்படக்கூடும். கூட்டாளிகளால் விரயம் உண்டு. முயற்சிகள் முதலீடுகள் லாபம் தரும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தை எண்ணி கவலை இருக்கும். அடிவயிறு அஜீரணம் பாதம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடும். உணவில் கவனம் தேவை. தூக்கமின்மை இருக்கும். ரிஷபராசி. வாழ்க்கை துணைக்காக செலவு செய்வீர்கள். குழந்தைகளின் நண்பர்களால் அழுத்தம் ஏற்படும். வருமானம் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. தொழில் நன்றாக இருக்கும். முதலீடுகள் இன்று லாபம் தராது. நிம்மதியான தூக்கம் இருக்காது. மிதுனராசி. இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். மனம் விரும்பிய விஷயங்களை செய்வீர்கள். தகப்பனாரால் பாக்கியம் உண்டு. வண்டி வாகனம் ஓட்டும்போது அதிக கவனம் தேவை. ஃபோன் பேசிக்கொண்டு வண்டி ஓட்டாதீர்கள். குழந்தைகளால் மன மகிழ்ச்சி உண்டு. ஒற்றை தலைவலி பாதவலி இருக்கக்கூடும். தொழிலில் அழுத்தம் உண்டு. முதலீடு இன்று லாபம் தராது. கடகராசி. இன்று ஒரு சுகமான நாள். இன்று வீட்டின் மேல் கடன் வாங்கலாம். பேச்சால் வம்பு வரக்கூடும். கவனம் தேவை. தன்னை பற்றி பல கற்பனைகள் இன்று மனதில் எழும். வாழ்க்கை துணையால் அனுகூலம் ஒன்று. இன்று தகப்பனார் சொல்வதை அமைதியாக கேட்பது நலம். தொழிலால் அழுத்தம் உண்டு. புதிய முதலீடுகள் இன்று லாபம் தராது. சிம்மராசி. இன்று சுகத்தில் சிறு அழுத்தம் இருக்கும். புதிய வண்டி வாங்கலாம். பேச்சால் வம்பு வரும். முயற்சி பலன் அளிக்கும். குழந்தைகளின் பேச்சால் சுகப்படுவீர்கள். அடி வயிறு முதுகு தண்டுவளம் சார்ந்த உபாதைகள் ஏற்படக்கூடும். தகப்பனாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. தொழில் சார்ந்த வெளியூர் பிரயாணம் ஏற்படும். லாபம் உண்டு. முதலீடுகள் லாபம் தரும். கன்னிராசி. வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களால் அழுத்தம் உண்டு. முயற்சிகள் விரயம் ஆகும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வீட்டினால் வருமானம் உண்டு. மூட்டு வலி ஏற்படக்கூடும். வெளிநாடு செல்ல கடன் வாங்கக்கூடும். முதலீட்டால் இன்று லாபம் உண்டு. துலாம் ராசி. இன்று மன மகிழ்ச்சியான நாள். வருமானத்தை இன்று விரும்பி செலவு செய்வீர்கள். முயற்சியால் வருமானம் உண்டு. பெற்றோரால் அனுகூலம் உண்டு. முதலீட்டால் இன்று லாபம் வராது. அடிவயிறு முதுகு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடும். தொழிலால் நன்மை உண்டு. தூக்கமின்மை இருக்கும். விருச்சிகராசி. இன்று விரயம் ஏற்படக்கூடிய நாள். வருமானம் வண்டி வாகனம் வீட்டினால் அனுகூலம் உண்டு. தானே தன் மன அழுத்தத்திற்கு காரணமாவீர்கள். மூட்டு வலி ஏற்படக்கூடும். பெற்றோர்களால் மன மகிழ்ச்சி உண்டு. அலுவலகத்தில் வீட்டிற்காக லோன் வாங்கலாம். முதலீடு இன்று லாபம் தராது. வெளியூர் பிரயாணம் மகிழ்ச்சி தரும். தனுசு ராசி. இன்று மகிழ்ச்சியான நாள். கூட்டு தொழில் மூலம் வருமானம் உண்டு. முயற்சி பலன் தரும். வண்டியில் செல்லும் போது அதிக கவனம் தேவை. தாயாரால் மற்றும் தகப்பனாரால் மனம் வருத்தம் ஏற்படக்கூடும். தொழிலில் கூட்டாளிகளின் பேச்சால் மன அழுத்தம் உண்டு. அமைதியாக கையாளுங்கள். இன்று முதலீடுகள் லாபம் தரும். தன்னை பற்றியே சிந்திப்பதால் இன்று தூக்கம் குறைவாக இருக்கும். மகர ராசி. இன்று தம்பதிகள் பரஸ்பர அன்புடன் இருப்பீர்கள். வருமானம் தொழில் வெளியூர் பிரயாணம் அனுகூலம் தரும். புதிய முயற்சி முதலீடு செய்ய வேண்டாம். இன்று வீட்டிற்காக இன்சூரன்ஸ் எடுக்கலாம். நண்பர்கள் சார்ந்த எண்ணங்களில் மனதில் மேலோங்கி இருக்கும். கும்பராசி. இன்று ஒரு பாக்கியமான நாள்.
வருமானத்தில் உங்கள் பேச்சால் தடை ஏற்படும். பேச்சில் அதிக கவனம் தேவை. தொழில் சார்ந்த முயற்சி அழுத்தம் தரும். வயிறு சார்ந்த பிரச்சனை ஏற்படக்கூடும். உணவில் கவனம் தேவை. தொழிலில் இடம் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்று முதலீடுகள் லாபம் தரும். மீனராசி, இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். இன்று நீங்களே உங்களுக்கு பிரச்சனையாக இருப்பீர்கள். உங்கள் பேச்சால் தொழிலில் அழுத்தம் ஏற்படக்கூடும். பேச்சில் கவனம் தேவை. வெளியூர் பிரயாண முயற்சிகள் அனுகூலம் தரும். தகப்பனாருக்காக செலவு செய்வீர்கள். வாழ்க்கை துணையால் அழுத்தம் உண்டு. வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படக்கூடும். முதலீடு லாபம் தரும். நன்றி, வணக்கம்.